ரைட் குமார் சார், நம்ம உங்ககிட்டருந்தே தொடங்கிடலாம். ஏன்னா வாழ்த்துக்கள் ஒரு பக்கம், பிறந்தநாள் எல்லாம் போய்கிட்டு இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் இப்போ தான் நம்ம அப்படியே மேலே எழுந்து அப்படி நிமிந்து பார்க்குறோம். ஸோ ஒரு பெரிய ஸ்லோகன், காங்கிரஸ் முக்தி பாரத், அவ்வளோதான், காங்கிரஸை நாங்கள் முடிச்சிட்டோம், காங்கிரஸ் கிடையாது, இரட்டை இலக்கம், இன்னும் கீழே எதிர்க்கட்சியே இருக்க முடியாதுன்னெலாம் பல பேர் பேசினாங்க பாஜகவில். போன முறையோட 50% அதிக சீட்டு, அதுதான் போச்சுன்னு பார்த்தா ராஜஸ்தான் போன்ற இடத்துல ஆட்சிக்கு வந்த பாஜக வந்த இடங்களில் பாதிக்கு பாதி அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி அச்சாரமாக பார்க்கணுன்னா வாரணாசி தொகுதியில் எனக்கு தெரிஞ்சு மொதல் 3-4 ரவுண்டு ஒரு பிரதமர் பின்தங்கியிருக்காரு. 5.5 லட்சம் வாக்கில் ஜெயித்தவர் இன்றைக்கி 1.5 லட்சம் வாக்கு தான் அப்படின்னும் பொழுது இதெல்லாம் காங்கிரஸோடைய ரிவைவில் தானே காட்டுது. அதுக்கு காரணம் ராகுல் காந்தி தானே, ஏன்னா அவர் தான் அதை முன்னெடுத்து போகிறாரு. பாரத் ஜோடோ யாத்ரா, நியாய யாத்ரா, கேள்வி நீளமாக இருக்கும், நீங்கள் பதில் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் கேள்வி ரொம்ப சரியான கேள்வி தான். ராஜஸ்தானில் போனதுக்கு காரணம் ராஜ்புத்துடைய போராட்டம் தேர்தலுக்கு முன்னால் நடந்தது. ஒரு அதை வந்து அதை பெருசாக ஆக்குனது, எல்லா மக்களும் சேர்ந்து போராடினது. அவங்க அங்கே கிட்டத்தட்ட 25% மக்கள் அங்கே இருக்காங்க. அதனுடைய தாக்கம் தான் குஜராத்தில் இருந்தது. அது ஷார்ட் அவுட் ஆனாலும் கூட அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, அதுதான் அதுக்கு ஃபேக்டரு. உத்தரப்பிரதேசத்தில் அதே போல் அந்த கையகப்படுத்தின இடங்களுக்கு உரிய ஒதுக்கீடுகளை சரியாக அவங்களுக்கு நிதி சரியாக கிடைக்கல, அதை சரியாக பண்ணலை. மூணாவது அங்கே ஒரு அந்த அந்த தொகுதி, அதாவது பைஜாபாத்துடைய தொகுதி போட்டியிட்ட வேட்பாளரே வந்து ஆர்எஸ்எஸை பற்றி சொன்ன குறை, ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, நாங்களே வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னது, அது ஒன்று. அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. வெஸ்ட் பெங்காலில் அது, மகாராஷ்டிரா, இந்த நீங்கள் சொல்கிற காரணங்களை எடுத்துக்கிறோன்னே வச்சுக்கோங்களேன், தராசில் தூக்கி ஒரு பக்கம் வைக்கிறோன்னே வச்சாலும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் மட்டுமல்ல கூட்டணி கட்சிகள் அரசியல் வல்லுநர்கள் பல பேர் சொல்வது ராகுலோட டைனமிக் பிரச்சாரம் இருந்துச்சுங்க, அதை மறுக்க அது அதை நான் மறுக்கலை, நான் அதை மறுக்கலை. நான் அதாவது ஒரு ஒரு மூணு முறை ஆட்சியில் இருந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. மூணாவது முறை நடந்த தேர்தலில் ஆன்டி இன்கம்பரன்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் கூட சேர்ந்துருந்தது. ரெண்டாவது, அவர் போன தடவை அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஜவஹர்லால் நேருடைய கொள்ளு பேரன், இந்திரா காந்தியோட பேரன், ராஜீவ்காந்தியோட பேரன் 2019 பேசலையே. இல்லை சார், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா 2019 பேசுனதுக்கு என்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா அதை பதில சொல்லியிருப்பேன். அவருடைய பாரம்பரியத்தை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ரைட், இது இருக்கிறது. நீங்கள் உங்களை சொல்லலை, பொதுவாக நான் யாராலும் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு என்னன்னாக்கா அவருக்கு பெரிய பின்புலம் இருக்குது, அவர் வந்து ராயல் பரம்பரை தான். என்ன இடையில இப்போ கற்றுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம், இப்போ இந்த 10-15 வருஷத்தில் அவர் அரசியல்னால் என்னன்னு ஓரளவுக்கு தெரிகிறது. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கிறது. ஆனால் அரசியலை பொறுத்தவரையில், டெமோக்ராட்டிக்கை பொறுத்தவரையில் இந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சி இருக்கணுங்கிறது தனிப்பட்ட முறையில் நான் அதை வரவேற்கிறேன். இப்படி தான் இருக்கணும். அது இதே இது இப்போ அடுத்த டைம் காங்கிரஸே வருதுன்னு வச்சுங்க, ரூலிங் பார்ட்டி, அப்போ பிஜேபியோ அல்லது வேறு எந்த கட்சியோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இருந்தால் தான் ஜனநாயகம் சரியாக இருக்கும். அப்போ தான் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும். ஆனால் நான் டெக்ஸ்ட் புக்காக பேசுகிறோம், நான் கேள்வி என்ன வைக்கிறேன் அப்படின்னா, ராகுல் தலைமையில் காங்கிரஸ் நாம் என்ன பார்க்குறோம், அவருடைய அந்த அரசியல் நகர்வுகள் காங்கிரஸை மீட்டு இருக்கா? 99-100 சீட்டு ஜெயிக்கிறாங்க இன்றைக்கி அவங்க வந்து. அப்படி பார்த்தீங்கன்னா கார்கேவை தான் சொல்லணும். ஏன்னா இவர் இருக்கும்போதோ அல்லது மற்றவங்க இருக்கும்போதோ இல்லை, இவர் இது இவ்வளோ பெரிய இது வளரலை, இவரை திரும்ப போடணும்னு யாரும் நினைக்கல. அவரை போட்டால் தான் சரியாக வரும்னு தான் கடைசியாக தீர்மானம் பண்ணி அவரை தலைவராக போட்டாங்க. அவர் ஒரு ராசியானாலுன்னு பாருங்களேன் சென்டிமெண்ட்டாக. இவரையும் நான் குறைச்சி சொல்லலை, இவரும் ஒரு குறைச்சி நான் சொல்லலை. அவர் சில விஷயங்களை தப்பு தப்பாக பேசிட்டு வந்தார் கடந்த காலங்களில். ரபேலிருந்து நீங்கள் பார்லிமெண்ட்டில் பிரதமரை கட்டி பிடிச்சது, அப்புறம் முத்தவங்க கண்ணடித்தது, சில விஷயங்களை பிரிச்சு சமீபத்தில் கூட பாருங்கள். இப்போ ஓட்டு எண்ணுகிற அன்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் அவர் எப்படி ரிப்போர்ட் பண்ணார், 30,000 கோடி ஊழல் நடந்துட்டு இதுக்கு அந்த அரசு தான் காரணம், இவங்களால தான் நடந்து போச்சுன்னு அப்படி கொண்டு போனார். இந்த மாதிரி சில யதார்த்தத்துக்கு விரோதமாக உண்மைக்கு மாறான தகவல்களை அவர் நிறைய சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஆன்டி இன்கம்பரன்ஸின்னு ஒன்று இருக்குது, அதனால் அவருக்கு வரவேற்பு கிடச்சிருக்கு. அவர் இப்படி இருக்கணும், இதே இன்னும் நல்ல ஆரோக்கியமான அரசியலை நடத்தணுங்கிறது தான் என்னுடைய அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருக்கு தேர்தலில் ஜெயிக்கிறது தோக்கிறது சர்வசாதாரணம். இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கோங்க,
91 தோல்வியே பார்க்காதவர் மோடினு நம்ம சொன்னோம் இதுக்கு முன்னாடி. இல்லை எல்லாத்துக்கும் எல்லாமே பொருந்தல சார். ரைட்டு. மூணாவது முறை வந்ததே பெரிய விஷயம் சார். மூணாவது முறை வந்தது இவ்வளவு பெரிய எதிர்ப்பு, இவ்வளவு பெரிய நாட்டில் உள்ள கட்சிகளை பூரா ஒன்று திரட்டி எல்லோரும் மோடி இறக்கணும்னு சொல்லி பேசி 28 கட்சிகள் சேர்ந்து 234 சீட்டை முக்கிய முக்கிய எடுத்திருக்காங்க. அது ஒரே கட்சி 240 எடுத்திருக்கு. இதை நம்ம பேசுறதே இல்லை. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கா இல்லையா? ஆகையினால நீங்க இங்க தமிழ்நாட்டுக்கே வாங்கலாம். ஒரு உதாரணத்துக்கு புரியுற என்ன, அதாவது எக்ஸாம்ல பாஸ் ஆ ஃபெயிலா பிஜேபி எக்ஸாம்ல பாஸ் ஆ ஃபெயிலா ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தை தொடர்ந்து நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வச்சிருந்தா அன்னைக்கு காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கோம். ஆனால் இப்போ என்னாச்சு, அண்ணா திமுக அந்த கையினா அண்ணா திமுக எடுத்தது. அன்னைக்கு காங்கிரஸ் போட்ட தப்பு கணக்கு அவங்களுக்கு திரும்ப ஒரு ரீஎன்ட்ரிக்கு அன்னைக்கு பவர்ஃபுல்லாக கிடைச்சிருக்கும். அதை மிஸ் பண்ணது அவங்க தான். அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 91-96 வரைக்கும் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் 96 கலைஞர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா மாற்றி மாற்றி வர்றா. ஒரு சீட்டில் கூட ஜெயிக்காதெல்லாம் ஒன்றும் இல்லை. கலைஞருக்கும் ஏற்பட்டது, ஜெயலலிதாவுக்கும் ஏற்பட்டது. தேர்தலில் மக்களுடைய முடிவுகள், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுறதுக்கு நமக்கு என்ன, எனக்கு நமக்கு என்ன கிடைச்சது, அதனுடைய எதிர்ப்பு தான் அது. அதனால் இந்தியா முழுமைக்கும் பல விஷயங்களை உலக அளவில் இந்த பாஜக செய்திருக்கிறது. ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சிடறேன். காமராஜரை பற்றி சகோதரர் சொன்னார் காமராஜர் வந்து பள்ளிகளுக்கெல்லாம் பணம் ஃபண்டு எங்கே போகிறதுன்னு நிதித்துறை செயலாளர் கேட்டும் பொழுது நான் பிச்சை எடுத்துட்டு வந்தா பள்ளிக்கூடத்தை ஆரம்பி அவர் செய்தார். அணைக்கட்டுகளை கட்டினார் சார். அப்பேற்பட்ட காமராஜருக்கு தோல்வி வந்தது. நான் ஒரு கேள்வி மட்டும் வச்சிருக்கேன். ஒரே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனாலிசிஸ்ல பார்க்கும் பொழுது அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானி மிகப்பெரிய மார்ஜினில் தோக்குறாங்க. யார்கிட்ட தோக்குறாங்க அப்படின்னா ராகுல் காந்தியோ அவங்க ஃபேமிலியோ இல்லை, அங்கே வேலை செய்கிற அங்கே இருக்கிற ஒரு சாதாரண காரியக்கர்த்தாக்கிட்ட பெரிய மார்ஜினில் தோக்குறாரு. ரேபரேலியில் மிகப்பெரிய மார்ஜினில் அவர் ஜெயிக்கிறாரு. அப்படியே திரும்பி பார்த்தா மோடியினுடைய மார்ஜின் செறிஞ்சிருக்கான். இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இது தேர்தலில் இதெல்லாம் சகஜம்னு நம்ம புறந்தள்ளிட முடியுமா? அமேதியில் ஸ்மிருதி இரானி தோத்ததுக்கு அந்த அம்மாவே ஸ்டேட்மெண்ட், தவறான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? ஆர்எஸ்எஸ்லாம் எங்களுக்கு ஒன்றும் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை, அது நாங்களே அதை பற்றி ஒரு அது ஆர்எஸ்எஸ் அதுக்கு எதிராக செயல்பட்டது அங்கே. இது ஒரு பெரிய இது மாதிரி குஜராத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் இன்டர்னல் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. இல்லை இந்த தோல்வியில் மூணு முக்கிய காரணம். ஒரு காரணம் சுருக்கமாக, ஒரு காரணம் ஃபால்ஸ் கமிட்மெண்ட், இவங்க கொடுத்த 100,000 அது இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிறுபான்மையினர் இஷ்யூவை வந்து அவங்க ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசினது பிரதமர். பல விஷயங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு இவங்க கட்சியில் இருக்கிற எம்பிக்கள் பிரச்சாரத்துக்கு போனவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸை வந்து எங்களுக்கு தேவையில்லை தேவையில்லைன்னு பேசினது, அதனால் கட்சி உழைப்பு இல்லாமல் போயிட்டுது. அயோத்தியில் வந்து அந்த கடைகளெல்லாம் இடித்து எடுத்துட்டு அவங்களுக்கு இழப்பீடு சரியாக கொடுக்கல. இப்படி பல காரணங்கள் தான் இந்த மகாராஷ்டிரா பிரச்சனை ஏற்கனவே தெரியும். பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜியுடைய இது நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளவு தான் காரணம், வேற எங்கேயும் தாண்டி போக வேண்டியதே இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனால மாறுத்தட்டதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. தோல்வி தோல்வி தான். ராகுல் காந்தி மோடியை வீழ்த்துவார் அந்த நம்பிக்கை தான் சொல்கிறேன். இந்தியாவை மறுநிர்மாணம் செய்யணுங்கிறது பாஜகவுடைய கொள்கை. அது 1925 ஆரம்பித்த காலத்திலிருந்து ஜனசங்க காலத்திலிருந்து என்னெல்லாம் சொன்னாங்களோ அதைத்தான் செய்திருக்காங்க. அதை துணிச்சலாக செய்தாங்க. அதில் சிலருக்கு அதிருப்தி. ரெண்டாவது நம்மளோட பொன்வில்சன் சொல்றது போல தேர்தல் நேரத்தில் பல காரணங்களால சில தவறான வார்த்தைகள் பலர் பிரச்சாரம் பண்ணது ஒரு தவறு. பிரச்சாரம் தான் இதுதான் ஒரு காரணம். வேற 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 ஒன்றும் பெருசாக ஒன்றும் இறுதி.